அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் முத்து செல்வம் வானியில் இருக்கே இன்றைய விரிவான காலைவானியில் அறிக்கை தேதி ஆகஸ்ட் மாதம் பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்று அதிகாலை சரியாக ஐந்து மணிக்கு ஆடியோவாக பதிவு செய்து கொண்டிருக்கிறேன் காலை வானியில் அறிக்கை நம் கடந்த பதினைந்து நாட்களுக்கு முன்னாடி கொடுத்த வீடியோவில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் ஒன்றாம் தேதியே கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு நாட்களுக்கு முன்னாடியே வச்சுக்கொள்ளுங்கள் இன்றைக்கு தேதி ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி வெளியிடப்பட்ட அந்த காலை வானிலை அறிக்கையிலே சொல்லியிருந்தோம் வடதமிழகத்தை ஒட்டி ஸ்ரீஹரி ஓட்டா முதல் சென்னை வரை ஒரு காற்று சுழற்சி அமையும் அதோடைய வெளிச்சுற்று பாதை சென்னை வரை தொடும் என்று சொல்லியிருந்தோம் அந்த நிகழ்வு தற்போது எதிர்பார்க்கப்பட்டபடியே அமைந்திருக்கிறது இது வந்து நம்ம தேதி அமையும்னு சொல்லியிருந்தோம் அன்னைக்கு ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி வெளியிடப்பட்ட அந்த வானிலை அறிக்கையில் சொன்னதுங்கிறது வந்து ஆகஸ்ட் பத்தாம் தேதி இது வந்து வரும்னு சொல்லியிருந்தோம் அடைந்து அதாவது பத்தாம் தேதி வராமல் தேதி வராமல் பன்னெண்டாம் தேதி வராமல் பன்னெண்டாம் தேதி நேற்று எங்கே இருந்ததுன்னா மத்திய வங்கக்கடல் பகுதியில் இருந்தது மத்திய வங்கக்கடல் பகுதியில் இருந்து கொண்டு இருந்தது தற்போது இது வந்து முன்னேறி தற்போது வட தமிழகத்தை கட கடற்கரையை ஒட்டி நம்ம எதிர்பார்க்கப்பட்டபடியே வந்து அமைந்திருக்கிறது இன்றைய சூழ்நிலையில் காலை வானிலை அமைப்பின்படி இது தற்போது நிலவி கொண்டிருக்கிறது ஆக இதன் காரணமாக அதாவது இன்றைய வானிலை அறிக்கையின்படி இதன் காரணமாக குறிப்பிட்ட மாவட்டங்கள் அதாவது அனைவருமே கூர்ந்து கவனிக்க வேண்டும் பல பேர் தொடர்பு கொண்டு கேட்கிறார்கள் சார் வானிலை அறிக்கை கடந்த நான்கு நாட்களாக போடவில்லை என்ன காரணம் அப்படின்னு அது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா தொடர்ந்து எனக்கு வேலைகள் அடுத்தடுத்து இருந்தது அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஊரில் சில ஃபங்க்ஷன்லாம் இருந்தது அதனால் என்னால் தொடர்ந்து கண்டினியூ பண்ண முடியல அதனால பார்த்திங்கன்னா இன்றைய வானிலை அறிக்கையில் வந்து உங்களுக்கு அவங்களுக்கு கூற இருக்கிறேன் அதனால் கடைசி வரைக்கும் அனைவருமே முழுவதும் கேட்கவும் அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்த பின்னர் ஆல் என்கின்ற பெல் பட்டனை தொட்டு சப்ஸ்கிரைப்டாக மாற்றிக்கொள்ளுங்கள் இந்த காற்று சுழற்சி அதி வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி இது வந்து இந்த காற்று சுழற்சியின் காரணமாக இன்றைக்கே கனமழை பெய்ய வாய்ப்புள்ள மாவட்டங்கள் திருவள்ளூர் வேலூர் கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி காரைக்கால் மற்றும் விழுப்புரம் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் அரியலூர் இந்த டிஸ்ட்ரிக் எல்லாமே குறிப்பிட்ட இந்த மாவட்டங்கள் எல்லாமே கனமழை முதல் மிக கனமழை வரை பதினேழாம் தேதி வரைக்கும் பெய்வதற்கான வாய்ப்பு இருக்குது பதினேழாம் தேதி கனமழையாக இருக்கும் பதினாறாம் தேதி வரை மிக கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது வட தமிழக மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் வட தமிழகத்தின் உள் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களின் உள் மாவட்டங்கள் உள்பகுதிகள் மற்றும் கர்நாடக எல்லையோர பகுதிகள் சேலம் ஈரோடு நாமக்கல் கரூர் மற்றும் இன்னும் பல்வேறு மாவட்டம் ஈரோடு இன்னும் பல்வேறு இடங்கள் அதாவது இதில் வந்து சொல்லாத மாவட்டங்களிலும் மழை இருக்கிறது தர்மபுரி மாவட்டத்திலும் மழை இருக்கிறது மற்றும் இன்னும் இதர மாவட்டங்களிலும் நல்ல மழை பொழிவு என்பது இருக்கும் போல் நீலகிரி மற்றும் திண்டுக்கல் தேனி தென்காசி விருதுநகர் குமரி திருநெல்வேலி இந்த குறிப்பிட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் இந்த எல்லாமே தொடர்ந்து மழைங்கிறது வந்து அடுத்து வரக்கூடிய நாட்களில் குறைவாக இருக்கும் நெக்ஸ்ட் வரக்கூடிய நான்கு நாட்களுக்கு குறைவாக இருக்கும் எங்கே அதிகமாக இருக்கும் வடந்த மாவட்டங்கள் தெற்கு ஆந்திரா முழுதுமே கனமழை நம்மளுக்கு வந்து வட தமிழகத்தில் பெய்கிற மழையைக் காட்டிலும் இங்கே வடக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வட மா வட மாவட்டங்களில் பெய்யக்கூடிய மலையைக் காட்டிலும் டெல்டா மாவட்டங்களில் பெய்யக்கூடிய மலையைக் காட்டிலும் எங்கே கூடுதலான மழை இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அந்த வட தமிழகத்தில் இருக்கக்கூடிய வசாரி ஆந்திராவில் இருக்கக்கூடிய விசாகப்பட்டினமாக இருக்கட்டும் ஸ்ரீஹரிகோட்டாவாக இருக்கட்டும் இன்னும் முக்கியமான இந்த மாதிரியான நகரங்கள் அதாவது ஆந்திராவில் இருக்கக்கூடிய முக்கியமான நகரங்கள் சென்னை போன்ற முக்கியமான எல்லாமே அங்கே மழையை கொடுக்கறக்கிறது நல்ல கனமழையாக பெய்யும் குறிப்பிட்ட தெற்காந்திரா முழுதுமே கனமழை இருக்கிறது ஆந்திர கிழக்கு கடற்கரையோர பகுதிகள் முழுதுமே மிகச்சிறப்பான மழைங்கிறது வந்து பதிவாக இருக்குது இந்த காற்று சொல்லிச்சு சார் ஓகே சார் இந்த காற்று சொல்லிச்சு இப்போ நீங்கள் வந்து இதை பார்த்தாலே தெரியும் இப்போ ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து உங்களுக்கு வந்து இந்த வீடியோ ஓடுதில்ல அதிலே உங்களுக்கு தெரியும் ஸ்க்ரீனில் தெரியும் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ஒரு ஒரு ரவுண்ட் ஷேப்பில் ஒரு நான் சொன்னது போலவே நம்மளுடைய வடதமலத்தை ஒட்டி ஒரு காற்று சுழற்சி அமைந்திருப்பதாக நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த காற்று சுழற்சி நாளைக்கு எங்கே அமையும் அதாவது இன்றைக்கி வந்து இது வந்து தெற்காந்திராவை ஒட்டி வடத ஒட்டி கடற்கரையை ஒட்டி அமைந்திருக்கிறது இது நாளை எங்கே அமையும் நாளை வந்து இது இன்னும் நெருங்கும் இன்னும் நெருங்கி பார்த்திங்கன்னா அந்த ஸ்டிகரி கட்ட கூட வராது அது கூட திருக்க வந்துடும் நெல்லூருக்கு நெல்லூர் வரைக்கும் வந்துடும் இது அதாவது ஆந்திராவில் ஆந்திரா கடற்கரையை ஒட்டி மிக நெருக்கமாக வந்து வட மிக நெருக்கமாக வந்து அமையும் இதோடைய வெளி சுற்றுப்பாதை வட தொடும் ஆந்திராவையும் தொடும் மையம் கடலில் இருக்கும் மையம் கடலில் இருக்கும் ஆனால் இதோடைய வெளி சுற்றுப்பாதை மட்டும் ஆந்திராவையும் தொடும் நம்மளுடைய வடதமிழகத்தையும் தொடும் மையம் கடலில் இருக்கும் இதன் தாக்கம்தான் தொடர்ந்து நம்மளுக்கு வந்து வெப்பச்சலி மலையும் அந்த இந்த காற்று சுழற்சினால் கிடைக்கக்கூடிய மலையும் தொடர்ந்து அதிகமாக வட கொடுக்க இருக்கிறது பதினாறாம் தேதி வரைக்கும் ஸ்ட்ராங்காக இருக்கும் பதினாறாம் தேதி வரைக்கும் இது எங்கேயும் நகர்ந்து போகாது டக்குன்னு உள்ளே பெயராது கர்நாடகாவுக்குள்ளே பெயராது டக்கு டக்குன்னு எழுத்தாப்புலேயே வேகம் எடுத்து போவாது பொறுமையாக நகரும் இதோடைய காற்று சுழற்சியுடைய தன்மையாக தான் பொறுமையாக இருந்து நல்ல மழையை கொடுத்துட்டு தான் நகரும் நல்ல ஒரு தரமான மழையை கொடுத்துட்டு தான் நகரும் அதில் எந்தவித மாற்றமும் இல்லை இதில் வட தமிழத்தில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிக்குமே பரவாயில்ல அடுத்து வரக்கூடிய மூன்று நான்கு நாட்களுக்கு நல்ல மழை இருக்கிறது இது வந்து பொறுமையாக அமைதியாக இருக்கும் கிளைமேட் காற்று இருக்காது மழை பெய்யும் போது காற்று இருக்காது மேகம் கருமேங்கள் சூழும் நல்ல மழையாக உங்களுக்கு வந்து பெய்யும் இது குறிப்பாக அந்த வடதமல மாவட்டங்களுக்கு மட்டும்தான் டெல்டாவில் இடியுடன் கூடிய மழையாக இருக்கும் வட தமிழத்தில் அமைதியாக மழை பெய்யும் இடி இல்லாத மழையாக இருக்கும் அமைதியாக மேகம் கருக்கும் நல்லா மழையாக பெய்யும் அது எந்த டைமில் ஆனாலும் பெய்யலாம் காலையிலையும் பெய்யலாம் மதியம் பெய்யலாம் ஈவினிங் டைலையும் ஈவினிங்லேயும் பெய்யலாம் நள்ளிரவுலையும் பெய்யலாம் எந்த மணி நேரத்திலும் எந்த மணி நேரத்திலும் மழை பெய்வதற்கான வாய்ப்பு என்பது வடந்த மாவட்டத்தில் இருக்கிறது தெற்காந்திராவிலும் அதே நிலை தான் ஆனால் வெப்பச்சலன இடிமலை டெல்டாவில் பெய்யும் டெல்டா மாவட்டங்களில் இடியுடன் கூடிய மழையாக வந்து பெய்யும் அதற்கான வாய்ப்பு இருக்கிறது இதெல்லாம் எப்போ பெய்யும் சார் இந்த டெல்டா மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொல்கிறீங்க மழை பெய்யும் சொல்கிறீங்க ஒரு சில நாள் க நீங்கள் சொன்ன மாதிரி வருது ஒரு சில நாள் நீங்கள் சொல்ல நீங்கள் சொன்னாலும் மழை வரமாயிடிக்குது அப்படின்னு கேட்குறாங்க அதாவது பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கியான அப்டேட் வந்து ரேடாரை பார்த்தா நம்ம வாட்ச் பண்ணி தான் சொல்லுவோம் ரேடார் வந்து என்றைக்குமே கரெக்டாக இருக்காது ஒரு சில நாள் அது ரேடார் சொன்னபடியே கரெக்டாக மழை வந்துடும் ஆனால் சில நாள் ரேடார் சொன்னபடியே மழை வராது அது வந்து இயற்கை இயற்கை இது வரைக்கும் யாரும் துல்லியமாக கணிக்க முடியாது ஒவ்வொரு மணி நேரம் அல்ல ஒவ்வொரு நிமிஷமும் வானிலை என்பது மாறிக்கொண்டு தான் இருக்கிறது நம்மளும் நம்மளுடைய தேவைக்கேற்ப இயற்கையை ரொம்ப அழித்து கொண்டு தான் இருக்கிறோம் அதனால் இயற்கை என்றைக்குமே நம்ம இயற்கை அழிக்கிறதுனால இயற்கை இனிமே நம்மளுக்கு என்றைக்குமே கரெக்டாக இருக்காது இனி வரக்கூடிய நாட்களே இது மோசமாக தான் ஆகும் வானிலை இன்னும் மோசமாகும் புரியும் என்று நினைக்கிறேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா தென் தமிழகம் அது சாரி டெல்டா சொல்கிறீங்க வட தமிழகத்தில் சொல்கிறீங்க தென் தமிழகத்தை மட்டும் ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னு கேட்பீங்க தூத்துக்குடி விருதுநகர் ராமநாதபுரம் தென்காசி மற்றும் தேனி இந்த மாவட்டங்கள் மற்றும் திருநெல்வேலி குமரி இந்த மாவட்டங்களில் இன்றைக்கு மதியம் மற்றும் மாலை நேரத்தில் மதியம் மற்றும் மாலை நேரத்தில் வெப்பச்சலனம் காரணமாக இடியுடன் கூடிய மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யும் டெல்டாவில் அதில் மிக கனமழையாக பெய்யும் தென் தமிழகத்தில் கனமழையாக இருக்கும் இடியுடன் கூடிய கனமழையாக இருக்கும் ஓரிரு இடங்களில் சூறாவளி காற்றுடன் கூடிய மழையாக கூட இருக்குது வாய்ப்பு இருக்கிறது இதில் எங்கே அதிகப்படியான வாய்ப்பு இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இந்த விருதுநகர் தூத்துக்குடி ராமநாதபுரம் இந்த மூன்று மாவட்டங்களில் அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி மதுரை சிவகங்கை இந்த மாவட்டங்களிலும் அதிகப்படியான மழை வாய்ப்பு வாய்ப்பு இருக்கிறது திருச்சிராப்பள்ளி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் அதிகப்படியான மழைங்கிறது வந்து எதிர்பார்க்கலாம் இன்றைக்கு மத்திய மற்றும் மாநிலத்தில் இந்த தென் தமிழகத்திலேயும் எத்தனை நாட்களுக்கு வெப்பச்சலி மழையை நீடிக்கும் என்று கேட்டீர்கள் ஆனால் இது வந்து பதினேழாம் தேதி வரைக்கும் தொடர்ந்து திண்ணம்பத்திலையும் வெப்பச்சல இடிமலை நீடித்து பெய்வதற்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது மீண்டும் எப்போது வெப்பச்சலிமலை பதினாறாம் தேதி வரை ஃபுல் ஸ்டாப் வைக்கிறீங்களேன் எல்லா வானிலிருக்கேன் பதினாறாம் தேதி பதினாறாம் தேதி வரைக்கும் சொல்கிறீங்களே பதினாறாம் தேதிக்கு மேலே என்ன மாதிரியான கிளைமேட் இருக்கும் தென்மேற்கு பருவமழை தீவிரமடையப் போதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நிச்சயமாக தென்மேற்கு பருவமழை தீவிரமடைய போவதில்லை அந்த பதினேழாம் தேதிக்கு பின்னர் பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது இந்த நாட்களில் ட்ரையாக இருக்கும் வராண்டா வானிலை தென்மேற்கு பருவமழையும் தீவிரமும் இருக்காது தமிழகத்தில் வெப்பச்சலனிமுனையும் அந்தளவுக்கு இருக்காது இருபதாம் தேதியிலேருந்து கொஞ்சம் ப்ளஸ் ஆகும் மைனஸில் போய்கிட்டிருக்கோம் பதினேழாம் தேதியிலேருந்து மைனஸ் ஆகிருக்கும் இருபதாம் தேதியிலேருந்து அது ப்ளஸ் ஆகி இருபது இருபத்தி குமரி குமரிக்கடலில் ஒரு கட்டுப்பாட்டாளராக போன வருடம் இருந்தது கட்டுப்பாட்டாளராக இருந்தது இந்த வருடமும் அதே மாதிரி ஒரு கட்டுப்பாட்டாளராக கிழக்கு திசை காற்றை வலுவாக உள்முறைக்க செய்யும் இந்த கா இந்த அமைப்பு வருவதன் காரணமாக நம்மளுக்கு வந்து இருபத்தி இரண்டாம் தேதி முதல் ஆகஸ்ட் இரண்டா இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் அனைத்து உள் மாவட்டங்கள் தென் தமிழகத்தில் மிக கனமழை பெய்ய பரவலாக வெப்பச்செல்லி முறை இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து தொடங்கி இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் பரவலாக வெப்பச்சலனை நடிமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது இதில் பார்த்திங்கன்னா தென் தமிழகத்தின் உள் மாவட்டங்கள் அதிகப்படியான மழை இருக்கும் தென் தமிழகத்தின் உள் மாவட்டங்கள் தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் இந்த பகுதியில் இருபத்தி ரெண்டாம் தேதியிலேருந்து மிகச்சிறப்பான சிறப்பான தரமான எதிர்பார்த்த அளவிற்கு மலைங்கிறது வந்து கிடைக்க இருக்கிறது குறிப்பாக ஆகஸ்ட் மாதம் முடிந்தவுடன் செப்டம்பர் மாதம் பிறக்க இருக்குது சிறப்பான தரமான மலைகள் இருக்காது செப்டம்பரில் அருமையான கிளைமேட் இருக்கும் அதனால் யாரும் கவலைப்பட தேவையில்லை செப்டம்பரில் பார்த்திங்கன்னா விவசாயத்திற்கு ஏறப்ப நல்ல மலைங்கிறது வந்து இருக்கும் இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை பொய்த்தது போல் வடகிழக்கு பருவமழை பொய்க்காது நம்மளுக்கு வடகிழக்கு பொருமழை இல்லாத காலங்களிலும் அதாவது வடகிழக்கு பொருமலை துவங்கி சிஸ்டங்கள் வராத காலகட்டத்திலும் நம்மளுக்கு நல்ல வெப்பச்சல் நடிமுறை போதுமான அளவிற்கு கிடைக்கும் அதில் மாற்றமும் மாற்றமில்லை வெப்பச்சலனை இடிமலையே இந்த நாட்டு விவசாயத்தை செழிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு பெய்யும் புரிந்திருக்கு என்று நினைக்கிறேன் தொடர்ந்து காற்று சுழற்சிகள் ஏ ஏராளமாக இருக்கிறது அதாவது எக்கச்சக்கம் கணக்கில் இல்லாத அளவு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தைந்து காற்று சுழற்சி கூட காற்று சுழற்சிகள் கூட அந்த மூணு மாதத்தில் உருவாக வாய்ப்பு இருக்குது அந்த அக்டோபர் முதல் டிசம்பர் வரை இருக்கக்கூடிய வரக்கூடிய ஒரு தொண்ணூறு நாட்களுக்கு குறிப்பாக ஒரு நூறு நாட்கள் வைத்துக்கொள்ளுங்கள் அக்டோபர் முதல் ஜனவரி பதினைந்தாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நூறு நாட்கள் கிட்ட வச்சுக்கோங்க குறைந்தபட்சம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதமும் முப்பது முப்பது நாட்கள் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இதிலேயே பார்த்திங்கன்னா தொண்ணூறு நாட்கள் ஆகுது முப்பது முப்பது எல்லாமே தொண்ணூறு நாட்கள் ஆகுது அடுத்து ஒரு ப்ளஸ் ஒரு பதினஞ்சு கிட்டத்தட்ட நூற்றி ஐந்து நாட்கள்கிட்ட வைத்துக் இந்த நாட்கள் எல்லாமே நல்ல மழை இருக்கும் அந்த நூ வரக்கூடிய அந்த நூற்றி ஐந்து நாட்களில் நூற்றி ஐந்து நாட்களில் ஒரு தொண்ணூறு நாட்கள் மிகச்சிறப்பான மழை இருக்கும் இடைப்பட்ட ஏதாவது ஒரு ஒரு பத்து நாட்கள் பன்னெண்டு நாட்கள் மட்டும் வறண்ட வானிலையாக இருக்கும் ஆனால் உங்களுக்கு போதுமான அளவிற்கு மழை இருக்கும் பொய்க்காது பருவமழை பொய்க்காது நல்ல ஒரு கா மழைக்காலம் இருக்கிறது அதை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள் அடுத்தடுத்து நம்மளுக்கு வெப்பச்சலி மழையும் இருக்கிறது இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் தமிழகம் எங்கும் மழை இருக்கிறது இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் தெருந்தமலம் மட்டுமல்ல அனைத்து மாவட்டங்களிலும் தமிழகமெங்கும் முப்பத்தி எட்டு மாவட்டங்கள் ப்ளஸ் புதுச்சேரி காரைக்காலிலும் மழை இருக்கிறது நமக்கு கிட்டத்தட்ட ஆகஸ்ட் ஒன்றாந்தேதி தேதி வெளியிடப்பட்ட அந்த மாநில இருக்கையில் எந்தவித இல்லாமல் இன்றைக்கு துல்லியமாக நடந்திருக்கிறது இதே மாதிரி இன்னைக்கு எத்தனை இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா தேதிங்கிற வந்து தேதி இருபத்தி ரெண்டாந்தேதி வரக்கூடிய நிகழ்வை இன்றைக்கே சொல்லிட்டேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு இரவு வானிலை அறிக்கையில் சந்திக்கலாம் தொடர்ந்து இணைந்துங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி